ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டேர்லின் சமையல் இன்றைக்கு நம்ம ரெண்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸுக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது ரெண்டும் வின்டரில் தான் இன்னும் சூட்டபுளாக உள்ள க்ரீம்ஸ் ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம யூஷுவல் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸோடு அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நிவ்யா க்ரீம் பார்க்கலாம் நிவ்யா க்ரீம் தான் பேர் இதை நம்ம முதல்ல இன்க்ரீடியண்ட்ஸ் பார்க்கலாம் தெரியுதான்னு தெரியல அக்வா அப்படின்னா தண்ணி இருக்குது பேரஃபினம் லிக்விடும் அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம் சிட்ரிக் ஆசிடும் யூஸ் பண்ணிக்கிறாங்க வேறு பர்ஃப்யூம் இருக்குது இது மெயின் இன்க்ரீடியன்ஸ் வேறையும் நிறைய கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க பர்ஃப்யூம் அண்ட் பர்ஃபியூம்னு எழுதிப்பாங்க இது ஸ்லைட்டாக இந்த ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்குறதுக்கு இது என்னென்னா ஹண்ட்ரட் எம்எல்க்கு ப்ராடக்ட் ஹண்ட்ரட் எம்எல் ப்ராடக்ட் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு கிடைக்குது தி பெஸ்ட் பிஃபோர் இப்போ டென் நைன்டீனில் தயாரித்தது த்ரீ டுவெண்ட்டி டூ வரும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நம்மளுக்கு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒரு இது இந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது இப்போ நம்ம இதுக்கு இது மேலே இப்படி ஒரு கவரிங் தருவாங்க இதை இப்படி நம்ம ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம கொஞ்சம் எடுத்து

ஸ்ப்ரெட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் டைம் எடுக்கும் முழு ஸ்கின்லேயும் எங்கே அடுத்து ஒரு ஆயிலி லுக்கும் இருக்கும் ஸ்லைட்லி ரொம்ப ட்ரை ஸ்கின்க்கு எது ஒன்றும் சூட்டபிள் இல்லைன்னா வின்டரில் நம்ம யூஸ் பண்ணாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்து நிவ்யா வேறையும் சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ரேஷஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கு மேலே போட்டாலும் அது ஹீல் எல்லாம் சொல்கிறாங்க அதில் ஏதோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இது எங்களுக்கு வீட்டில் நிறைய வருஷமாட்டு யூஸ் பண்ணுறாங்க பீப்புள் அதில் அவங்களுக்கு ஸ்கின்லாம் நல்லா தான் இருக்குது இது யூஸ் பண்ண சில பீப்புளுக்கு இது சூட் ஆகாது எப்படின்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இது பிம்பிள்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது இந்த க்ரீம் போட்டால் சிமிலர்லி வேறு இப்படி ஹெவியாக இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் அப்படி தான் ஆயிலி ஸ்கின்னில் போட்டால் கொஞ்சம் நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வர்ற சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்ரீமுக்கு போகலாம் இது ஜாய் கம்பெனிக்கு ஸ்கின் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் மாய்ச்சரைசிங் ஸ்கின் க்ரீம்ஸ் ஃப்ரூட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் ஆப்பிள் அடுத்து வேறு வித் ஜோஜோபா அண்ட் ஆல்மண்ட் ஆயில்ஸ் அதையும் போட்டுக்கிறாங்க இதுக்காக இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் இதுலேயும் அது அக்வா மினரல் ஆயில் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்குது அடுத்து கீழே போட்டுக்கிறாங்க ஆல்மண்ட் ஆயில் ஜோஜோபா ஆயில் வீட்ஜோம் ஆயிலும் இருக்குது ఆపిల్ ఫ్రూట్ ఎక్స్ట్రాక్ట్ అదా మేలు ఆపళుకు పడవం పోట్టుకొంది ఇది టు హండ్రెడ్ ఎమ్మెల్ నమ్ముకు వన్ ఫార్టీ రూపీస్ కికు ఇది ఎప్పుడన్నా హండ్రెడ్ ఎమ్మెల్ వన్ ఫార్టీ నైన్ రూపీస్ ఇదానా ఇన్ను కొంచెం కమ్మ రూపా ఇన్నవంటిటీ ఇది డేట్ త్రీ ఇయర్స్ ఇదో ఎయిటీన్లో తయారించవెంటీ ఒన్ వర యూస్ పన్న இப்போ நம்ம இதுக்கு டெக்ஸ்டர் பார்க்கலாம் இதெல்லாம் இப்படி ஒரு மேலே ஒரு ரேப்பர் தந்துக்கிறாங்க இதை எப்படி ரிமூவ் பண்ணால் இந்த க்ரீம் இது ஸ்லைட்லி இன்னும் ஹெவியர் டெக்ஸ்டராக இருக்கும் இந்த க்ரீமோட நிவ்யாவோட இதுலேயும் அந்த ஆயிலி ஃபீல் லுக் இருக்கும் பட் கம்பேரிட்டிவ்லி லெஸ் இதை ப பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ண இதுக்கு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரூட் ஸ்மெல் மாதிரி இருக்காது அந்த ஃப்ரூட்க்கு ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இல்லை நம்ம பொதுவான ஒரு க்ரீம்கு ஸ்மெல் தான் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்லைட்லி வித்தியாசமான ஸ்மெல்லாகட்டும் இருக்கும் நிவ்யாக்கா தானே நிவ்யாக்கா தான் அப்படினா லைட்டாகட்டோ கொஞ்சம் சில சிலவங்களுக்கு இது ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகலாம் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் க்ரீம் அப்படி ரொம்ப ஆயிலி பீப் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணால் பிம்பிள்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்குது ப்ளஸ் நம்ம சம்மர் இல்லைனா வெளியில் போகும்போது இது போட்டோம்னா ஒரு டார்க் ஷேட் ஸ்கின்ல வர்ற சான்ஸ் இருக்குது பொதுவாக இப்படிப்பட்ட கொஞ்சம் ஹெவியான மாய்ஸ்சுரைசிங் க்ரீம்ஸ்க்கெலாம் அந்த எஃபெக்ட் இருக்குது கொஞ்சம் லைட்டானது போட்டால் அவ்வளோ நம்மளுக்கு அந்த டார்க் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க எதாவது க்ரீம் போட்ட உடனே வெளியில் போனால் அது ஒரு கொஞ்சம் ஒரு டார்க் ஷேடு மேலே தெரியும் நம்ம ஸ்கின்னில் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படி உங்களுக்கு அது தெரிய வேண்டாம்னா அதுக்கு மேலே ஒரு டால்கம் பவுடர் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு ஸ்கின்ல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ்க்கு ரிவ்யூ பார்த்தோம் ரெண்டு மாய்சரைிங் க்ரீம் இதை மாதிரி நமக்கு நிறைய வேறு ப்ரொடக்ட் ரிவியூஸும் போட்டுருக்குறோம் அது உங்களுக்கு பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன் நீங்கள் இதை இதே மாதிரி இந்த ரெண்டு க்ரீமை இப்போ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானு உங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்காக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ